இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட், அதற்கான ஷூட்டிங் சென்னை யூஇபி சிட்டியில் இப்போ நடந்துட்டு இருக்குது. அந்த எபிசோடில் என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீக் நடந்ததுலேயே மிகப்பெரிய பிரச்சனைனா அது தாமரசெல்வியோட காயின் எடுக்கிறதுல நடந்த பிரச்சனை தான். தாமரசெல்வியோட காயினை சுருதியும் பாவனையும் சேர்ந்து எடுத்தாங்க, பட் அதை பிரைவேட் பிளேஸில் வச்சு எடுத்தது கண்டிப்பாக தப்பான விஷயந்தான். அதனால் கமல் சார் தாமரசெல்விக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க. அப்புறம் இந்த வீக் கேப்டன் இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. அது என்ன இஷ்யூனா, மது தான் இந்த வீக் பிக் பாஸ் ஹோஸோட கேப்டன். ஆனால் பிக் பாஸ் இசைவானிக்கு ஸ்பெஷல் பவர் ஒன்று கொடுத்தாங்க, அதனால் பிக் பாஸ் ஹோஸை யார் ரூல் பண்ணுறதுங்கிறதுல ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அதை பற்றியும் கமல் சார் பேசுவாங்க. அப்புறம் எவிஷனுக்கு நாமினேட் ஆனவங்கள்லேருந்து ஒரு சில பேரை சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அதிகமான ஓட் வாங்கினா பிரியங்கா, அக்ஷரா, இமானாச்சி, பாவனி இவங்கள தான் சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீக் கம்மியான ஓட் வாங்கினதுன்னா அது சுருதியின் சின்ன பொண்ணு அக்காவும் தான். மேக்ஸிமம் சின்ன பொண்ணு அக்காவை தான் வெளியில் என்ன போடுறதுக்கு பார்ப்பாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து இந்த வீக் யார் எலிமினேட்டாக தான் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களோட நேமை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.